இந்த கோடை காலத்தில் வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி ஜம்முன்னு டைஜஷன் ஆகிற மாதிரி ஒரு ரசமும் அதுலேயே புரதச்சத்து நிறைந்த ஒரு பருப்புருண்டையும் போட்டு ரசம்தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பண்ணிடலாம். இந்த ரசம் டக்குன்னு பண்ணிடலாங்க. முதல்ல ப்ரீ ப்ரிப்பரேஷனாக வந்து நம்ம அரை கப்பு தோரம்பருப்பு, கால் கப்பு கடலைப்பருப்பையும் ஊற வச்சிடணும். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இந்த பருப்பு ஊற வைக்கும் போதே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியையும் நான் ஊற வச்சுட்டேங்க. இது ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ரசப்பொடியெலாம் திரிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தான் வைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் ரசம் எவ்வளோ வைக்க போகிறோன்றதுக்கு தகுந்த மாதிரி புளியோட அளவு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பெருங்காயம் ஒரு முழு தக்காளியை வந்து நல்லா கையாலே பிச்சு மேஷ் பண்ணி போடுறேன். நான் எப்பவுமே நறுக்கி போடுறத விட ரசத்துக்கு கையால் நம்ம பிச்சு மேஷ் பண்ணி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக வரும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு சில இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நம்ம இந்த பருப்பு சிலையை நம்ம வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். ரசத்துக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியாச்சு. இப்போது பருப்பு வந்து ஊறிடுச்சு. இந்த பருப்பை வந்து ரெண்டு மிளகாய் வத்தல் உரப்பு நம்ம ஆல்ரெடி நம்ம ரசத்தில் வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு வைக்கிறதுனால அதில் உரப்பு இருக்கும். அதனால் ரெண்டு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன் இந்த பருப்புக்கு. இந்த பருப்போட பெருங்காயம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிப்போம். நல்லா ரொம்ப பட்டாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா பரவாயில்ல. இதை அரைச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க. அது ஒரு 7 நிமிஷம் வெந்துருச்சுன்னா இந்த பருப்புருண்டையை நம்ம ரசத்தில் போட போகிறோம். அதனால நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி உருட்டையாக உருட்டி போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சைமல்டேனியஸாக இந்த 100 அடுப்பில் வந்து நம்ம இந்த ரசத்தை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சுட்டு அது 7 நிமிஷம், இது ஒரு 5 நிமிஷம், ரெண்டும் ஒரு அட டயத்தில் ரெடி ஆயிடுச்சுன்னா ரசத்தை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணுங்க. மறக்காமல் சிம்மில் வச்சுட்டு இந்த வேக வச்ச இந்த உருண்டையை தூக்கி அந்த ரசத்துக்குள்ளே போடணும். போட்டு நுரைச்சி வரும். ஃபஸ்ட்டு கொதிக்கணும், அதுக்கப்புறம் அந்த உருண்டை போட்டதுக்கப்புறம் நுரைச்சி வரணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. அதுக்கு தான் நான் அடுப்பை மாற்றிட்டேன். நான் இப்போ இந்த அடுப்பில் ரசத்தை நான் கொதிக்க வைக்கிறேன். நான் இது கொதிச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஸ்டிம்மாக்கிட்டு இப்போ வெந்துருச்சு. இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு உருண்டையை போட போகிறோம். போட்டுட்டு நுரைச்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டணும். அவ்வளோதாங்க. அந்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு உருண்டை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க என்னால் தொடக்கூட முடியல. வெந்துருச்சா, கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் பாதி கட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப தொடக்கூட முடியல. சாப்பிட்டு பார்த்தே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த பருப்பு உருண்டை வந்து வெந்துருச்சு. நம்ம இப்போ ரசமும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். அதுக்கு தான் ரெடி பண்ணுறேன். ரசம் தான் நான் பார்த்தேன். இது ஆர்டினரி டேன்றதுனால நான் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தேன். நாள் கிழமையில டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டேன் நான். இதில் வந்து உப்பு கம்மியாகிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ வேக வச்ச பருப்பு உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நான் சேர்த்துட்டேன். அந்த கிளிப்பு எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. நுரைச்சி வரும், நான் காமிக்கிறேன் பாருங்கள். நுரைச்சி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். நுரைச்சி வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கியாச்சு. தாளிக்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு ஆல்ரெடி பேனை காமிச்சேன் நான். 2 ஸ்பூன் நெய் விட்டது அது நல்லா உருகிடுச்சு. கிளைமேட் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டிருக்கேன் நான். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஒரு 2-3 ஆறு கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சதுக்கப்புறம் அந்த ரசத்தில் கொட்டிடலாம். கொத்தமல்லி நாங்கள் போட்டோம், போட மறந்துட்டேன். ஆக்சுவலாக நான் அதை இதில் ஆட் பண்ணியிருந்தேன், அதை உங்களுக்கு காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சூப்பரான டேஸ்டியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்தினி ஸ்மேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.